மருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திருமானே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்பவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சுத்தியிலும் பக்தி சார்ந்த விஷயத்துக்கு உங்களுடைய இதை பார்த்தா போதும் சார். எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, நான் உடனே எடுத்து உங்களோட யூடியூப்பில் பார்த்துருவேன். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. நான் பிறருக்கும் சொல்லின்னு இருக்கேன். நம்ம மூகாம்பிகையில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்கள சுற்றி ஒரு 7-8 பேருக்கு அவங்க எப்போவுமே ரெகுலராக டெய்லி சில விஷயத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய குரு அப்படின்னு அவர் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை என் குரு டெய்லி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொன்றையும் நான் என் லைஃப்பில் கடைபிடிக்கிறேன், அதை அப்படியே அடுத்த நாள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கும் அது ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் அந்த பக்தி பிரச்சாரம் பண்ணுறாங்க. உண்மையாகவே அன்றைய தினத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பகிர்ந்து கொள்ளும்போது இவர்களுக்கு சந்தோஷம், இவர்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க. நிறைய ஆலயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அர்ச்சகர், அதே மாதிரி சுதர்சன ஹோமம், பிரத்யேக ஹோமங்கள் பண்ணுறதுக்கு வீடுகளில் கிரகப்பிரவேசம், அதே போன்ற பிரத்யேக யாகங்கள், கல்யாண விஷயங்கள் போன்ற நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து வைதிகர், அதாவது பூஜை பண்ணுறவங்க, வேதம் படித்தவங்க நமக்கு தேவைப்படுறது. அப்படி தேவைப்படும் போது நம்ம அந்த கால மரபு பிரகாரமே நான் சரியாக பண்ணணும். நல்ல நபர்களை வைத்து இந்த மந்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது உண்மையான அந்த பவர்ஃபுல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆக எனக்கு அது நான் பிரயோஜனப்படுத்திக்கணும் சார். எனக்கும் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாகங்கள் நடக்கணும், எங்கள் கோயிலில் இந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கணும், எங்களுக்கு இந்த அர்ச்சகர் தேவைப்படுறாங்க, இந்த ஹோமத்துக்கு இவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஏன்னா நிறைய அர்ச்சகர் பெருமக்கள் வேதம் படித்தவா நம்மக்கிட்ட, சார் நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் வந்து இப்போ தான் பிரயோகம் பண்ணுறேன், ஸோ யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது உண்டு. இந்த தெய்வீக காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு பெரிய புண்ணியம் இருக்குங்க. உண்மை, நம்ம செய்யக்கூடிய நல்லது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அதுவும் வேதம் படித்தவாளுக்கு நம்ம செய்யும்பொழுது அது இன்னும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்குண்டான ரெக்குவயர்மெண்ட், உங்கள் கோயிலுக்கோ வீட்டுக்கோ நீங்கள் பண்ணக்கூடிய யாகத்துக்கோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா, அற்புதமான வேதம் படித்தவா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாராளமாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம அந்த ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358409425 இந்த எண்ணுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சார். நாங்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம், கிடைக்க மாட்டேங்கிறதே நிறையா பேர் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. அவர்கள் உங்களுக்குண்டான ரெக்குவயர்மெண்ட்டை இது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வேதம் படித்தவங்க நம்மக்கிட்ட, சார் எனக்கு நான் இந்த ஊரில் இருக்கேன், ஸோ எனக்கு தான் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. நம்ம நிச்சயமாக அதை கிளப் பண்ணி விடுறோம். இது போன்ற நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டீமும் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குண்டான தினப்பலன், வருஷ பலன் போன்ற பலன்கள், இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்குண்டான அற்புதமான விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்து சொல்கிறோம். இந்த ஆன்மீக தகவல்லாம் ரொம்ப அழகாக சித்த ரகசியம், அதாவது சித்த ரகசியம்னா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு வழி. எனக்கு எங்கள் வீட்டில் சண்டை தான் சார் நிறைய வந்துட்டுருக்கு, இந்த சண்டையை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னே தெரியல இப்படின்னு நினைக்கிறவா, மனசில் தர்ம சங்கடங்கள், என் தொழில் நடக்கிறதில்ல, கடன் மட்டும் நிறையா இருந்துட்டுருக்கு, என்னமோ தெரில பிரச்சனையில் மாட்டின்ட்டுருக்கேன்னு வருத்தப்படுறவா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னா நீங்களும் சித்த ரகசியம், எஸ் சித்தர்களின் ரகசிய வகுப்புகள் கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே மூகாம்பிகை வகுப்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டம், அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது, அதே மாற்றம் உங்களுக்கும் ஏற்படும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு பெரிய பெரிய ஆலயத்துக்கு போக முடியாது, சின்ன பிராயஸ்தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரணும்னா என்ன பண்ணணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராயசத்தை சொல்கிறேன். அஞ்சு பிரதோஷங்களில் பெருமானுக்கு தொடர்ந்து ஒரு பிரதோஷம் கூட விடாமல் அஞ்சு பிரதோஷங்களில் பெருமானுக்கு அபிஷேகம் பாலபிஷேகம் பண்ணுங்கள். நம்பர் ஒன். அதே 13 வாரம் சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நாள். இரண்டாவது ருத்ராபிஷேகம் பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 1/9/2021 ஸ்ரீபிலோர் வருஷம் ஆவணி மாதம் 16 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மதியம் 12:49 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. விருச்சிக ராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி மாதத்தினுடைய முதல் நாள். ஆமாங்க, செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் நாள். இந்த நாளில் சார் எப்போவுமே மாதம் ஆரம்பிக்கும் இந்த மாதம் எனக்கு சிறப்பாக போகணும், நான் நிறையா விஷயங்கள் நான் நினச்சிட்டுருக்கேன், பதவி நினச்சிட்டுருக்கேன், அதே சமயத்தில் இந்த வருமானத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வீடு இந்த மாதத்தில் முடியணும்னு நினச்சிட்டுருக்கேன், இந்த வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன். இப்படி எத்தனையோ விஷயங்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இல்லையா. இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான தினமாக ஆரம்பிக்கணும், இந்த மாதந்தோறும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கி சுபமுகூர்த்த தினமும் கூட. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கோபங்கள் அதிகரிக்கும், கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ஒரு காரியம் நடக்கலை, சரி பொறுத்துருங்க, இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்கள், பெரும் அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முக்கியமான விஷயங்கள் சகோதர சகோதரிகளை தான் இருந்ததுன்னா நீங்கள் உதவிகள் செய்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான நாள், நல்ல காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரும் அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். விடாத சில காரியங்கள் நீங்கள் என் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் இருக்க சொந்த தொழில் சொந்த தொழிலில் இருக்க தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சிந்தனைகளும் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சரியாயிரும். மற்றவா எதாவது பேசினா கொஞ்சம் அந்த பேசுதலில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவா தப்பாக புரியுது, அவா உங்களுக்கு தப்பாக புரியறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தூரத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். உடல் ஆரோக்கிய சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில முக்கியமான பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பேசுவேல் அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். முக்கியமான நபர்களையும் சந்திப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நல்ல காரியங்கள் நடக்கும். சில காரியங்கள் உங்களுக்கு தடங்களாச்சு அப்படின்னா திருப்பி முயற்சி திருப்பி 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 முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கூடியது. வெளிநாட்டில் இருக்கிறவா திருப்பி நம்ம தேசத்துக்கு திரும்பணும், இல்லை வேறு நாட்டுக்கு நான் மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். ஆஸ்பத்திரி ரீதியாக சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்தவா மருத்துவ ரீதியாக தெய்வாதீனமாகவும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் ஃபுட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் கடை வச்சுருக்கிறவங்க ரொம்ப வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசினியர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இத்தனை பேசி எந்த காரியத்தையும் சாதிக்கப்படல, யோசிச்சு கேட்டு இதை திருப்பி ரிப்ளை பண்ணும்போது அது சரியானதாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள். அரசியலில் இருந்துருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூட பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவா 4 பேருக்கு உதவி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கவங்க தன்னுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு காரியம் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும்
அதையெல்லாம் தாண்டி அவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அது வெற்றி ஆகும். சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க தப்படியாக ஜெயித்தாகணும் இந்த உலகத்தில் நினச்சி போராடி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுப்பேன், சில விஷயங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன். மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் இறைவன்ட்டு சொல்லுவேன், அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிற அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புதமான வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டாகி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு. பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா யாராவது எடுத்து பேசினா டக்குன்னு உங்களை பற்றி குறை சொன்னான்னா ஓ என்னங்கிறத கேட்டுக்கோங்க, அது பதில் கொடுக்காதீங்க. அதை தாண்டி உங்களுடைய முயற்சி எடுத்து பாருங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், எஜுகேஷன் சம்மந்தமாக, கல்யாணம் சம்மந்தமாக, அவளுக்குண்டான எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணி சேவிங்ஸ் எல்லாம் பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேர்களை, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவளுக்கு கச்சிதமான வேலைவாய்ப்பு கிடைக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வேலைக்கு திறனால் இருந்தால் சொந்தமாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பற்றி பேசுவீங்க. அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலைன்னு நினச்ச காரியங்கள் இறைவன் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, உங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் மூலமாகவும் காரியம் அனுகூல்யமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. தனுராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பர்களே, சிந்தனை அந்த சிந்தனைக்கு ஏற்றாற்போல் பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சொந்த பந்தங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லி அதில் விடாப்பிடியாக இருந்துருப்பேன். கடைசியில் பார்த்தா அதுதான் நடக்கும். கனவுகள் பலிதமாகும், சிந்தனைகள் செயலாற்றலுக்கு வரும். அதே மாதிரி நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். யாராவது ஏதாவது உங்களை ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது சொல்லிவிட்டால் அதை பற்றி சிந்தனை பண்ணுவேன் காலை நேரங்களில். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே மறந்துடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பது லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். அதுமாதிரி பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டுனா எங்கேயாவது ஒரு நல்ல ட்ரிப் போகணும், நல்ல டூர் போகணும், அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களை, வரவுகள் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எதிர்பார்த்த அற்புதமான சில விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், ஒவ்வொன்றும் சமாளிக்கிறது, ஆனால் ஜெயித்து காமிச்சிருவீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது. தாய் தந்தையை சொன்ன வழியில் நடக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. கும்பாபிஷேகம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராஸ்தத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பதவி, பெயர், புகழ். சார், நான் பதவி ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். இதுக்கு ஏதாவது சின்ன மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், நான் எப்போவுமே ஜெபிச்சுட்டு இருப்பேன். இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கணும். அது பெரிய பொறுப்புகள் சார் அப்படின்னு சொல்லும்போது நல்லா சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அதற்குண்டான ஆவர்த்தி ஜெபிச்சா தான் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உண்மையான நம்பிக்கை, ஆத்மார்த்தமாக வேண்டுதல். ஏன்னா இந்த மந்திரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சரித்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபிக்க 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 அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இருப்பிடும் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதையும் பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது நல்ல ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இல்லை சார், நான் ஜெயிப்பேன்,
நீங்கள் சொல்லியிருக்கேள் நான் உண்மையாகவே இதை வேண்டிக்கிறேன் நல்ல பலன் கிடைக்கும்னு யதார்த்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அழகாக இதை பயன்படுத்தலாம். ஏன்னா நான் நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை கேட்டாலே ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த மந்திரத்தை நம்ம இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி ஜபிச்சாலே ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்னு சொல்கிறீங்களே சார். எனக்கு பதவி எதிர்பார்க்குற கிடைக்குமா? கிடைக்கும், அதான் சொன்னேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவியும் செய்வாங்க. அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை நீங்கள் எனக்கு மனப்பூர்வமாக நான் வேண்டின்ட்டுருக்கேன். அதுவும் இன்னையிலேருந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சா கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். 20,000 தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது இதனுடைய பலன் உங்களுக்கே தெரியும். அந்த அற்புதமான மந்திரம், அதுவும் இது எடுக்கப்பட்ட அந்த சரித்திரம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட ஒரு தேவியினுடைய மந்திரம். சதாக்ஷி 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 இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அம்பாலை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிங்க. மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த சதாக்ஷிங்கிற விஷயம் பார்த்துட்டேன்னா நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கும், பெரிய பலத்தை கொடுக்கும். ஏன்னா சொன்னால் யாருமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ கூட இதை ஜெபித்து உரு ஏற்றிக்கினதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயம் மற்றவா கேட்பான். கேட்பான்னா என்ன? நியாயமான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள். ஆக அற்புதமான இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இன்னர் சாண்டிங் வில் ஹெல்ப் யூ டு த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு வரத்துக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள். நிறையா டெல்லி, பெங்களூர் போன்ற நிறைய இடங்களில் இருந்தும் நம்ம இடத்துக்கு வந்து இது போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை கேட்குறீங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப உங்களுக்கு அழகாக ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக உதவி செய்கிறாங்க. பெஸ்ட் அஸ்ட்ராலஜி டீம் அவங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. 7358409425க்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.